उपवेतिनमोध्वपुण्ड्रवन्तम् प्रजटत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. இதுபரியும் ரெண்டு அதிகரணம் ஆயிருக்கு. இந்த ரெண்டு அதிகரணத்துல இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு, அவைகள் 11 அப்படின்னுட்டு ரெண்டு விஷயம் சாதிச்சுடார். இப்ப அதன் பேர்ல ஒரு விஷயம் விசாரம் பண்ற, இந்திரியத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது? ஏன் அப்படின்னாக்க, ஸ்ருதிகள் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு, இது அணுவா அல்லது விபு வியாபியா இருக்குதா, சர்வ வியாபியா இருக்கா அப்படின்லாம் கேள்வி வருது. அதற்கு இந்த அதிகரணம், இதுல வந்து இந்திரியங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோம், நமக்கு உபகரணங்களா இருக்கு இந்திரியங்கள், உபகரணங்களா இருக்கிற சமயத்துல அது அணுவா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா பூர்வபக்ஷியோ அது அணு இல்ல விபுதாம் என ஸ்ருதி அத மாதிரி சொல்லிடுத்து அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். இத வந்து என்ன ஸ்ருதி அப்படி சொல்லிடுத்தோ அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கண்ணு சக்ஷுரேந்திரியம் நினைக்க கூடாது, கண்ணே சக்ஷுரேந்திரியம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க, அந்த கண்ணுல இந்திரியம் இருக்கு அவ்வளவுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இப்ப கண்ணே சக்ஷுரேந்திரியம்னு சொன்னாக்க, கண்ணு வந்து எவ்வளவு பெரிய ஒரு கோழி உண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோங்களேன், அதை அணுன்னு சொல்ல முடியாது. கண்ணால பார்க்கப்படலை, இந்திரியத்தை கண்ணால பார்க்கறது இல்லை. நாம் உடம்பு இருக்கு, உடம்புல தொடு உணர்ச்சின்னு உணர்வு பாருங்கோ, அதுதான் தொகிந்திரியம் அப்படின்னு சொல்றோம். ஸ்பர்சனேந்திரியம் இந்திரியம் அப்படின்னு சொல்லணும். தொக்குன்னா தோல், அதுல உணர்ச்சி தொடு உணர்ச்சின்னு வருது, அது அதை வந்து நாம சொல்றோம். ஆக ஒரு கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ இவைகள்லாம் இந்திரியங்கள் இல்லை, இவைகள்லாம் இருக்கிற இடம். அப்ப ஏன்னு கண்ணுல தெரியறது இல்லை நமக்கு, அது எப்படி இருக்கும்? அருவா விபுவான்னாக்க அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க, சர்வையேவ சமாக சர்வே அனந்தாக அப்படின்னு சொல்றது. அனந்தாக அப்படின்னு எல்லாம் அனந்தமா இருக்குது, எல்லையற்றவை. அந்தம்னா முடிவு, எல்லையோட கூடினது. அனந்தாக எல்லையற்றது அப்படின்னாக்கா முடிவற்றவைகள், இவை எல்லாம் எல்லையற்றவைகளா இருக்கு, இவ்வளவுதான் சொல்லவே முடியாது அப்படி வியாபிச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆகையினால இவைகள் தான் விபுதான் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் அப்படி இல்லை, இது வந்து அணுதான். ஏன் அப்படின்னு போங்க, அங்க வாக்கியம் இருக்கு, பிராணம் அணுத்கிராமந்தம் சர்வே பிராணாக அணுத்கிராமந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த ஜீவன் கிளம்புறோம், இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புறோம், இந்த உடம்ப விட்டுட்டு ஜீவன் கிளம்பச்ச இவனுடைய பிராணன் இருக்கு பாருங்க, முக்கிய பிராணன், அதுவும் இவனோட சேர்ந்து கிளம்புறது, இவனை தொடர்ந்து போறது. அந்த முக்கிய பிராணன் தொடர்ந்து கிளம்புற சமயத்துல இவைகள் இருக்கு பாருங்க, இந்திரியங்கள்லாம் அவைகளும் கிளம்புறது. இவன் கிளம்பி போறதுன்றது அணுவா இருந்தாதான் போக முடியும். ஏன்னா விபுவா இருந்ததுன்னாக்க அதான் வியாபிச்சு இருக்கே, விபுன்னு சொல்லிட்டோம்னாக்க அது வியாபிச்சு இருக்கிறதுனால இது வந்து போனோடனே அவசியம் இல்லை, எல்லாத்தையும் அது அங்கேருந்தே எல்லாத்தையும் சொல்லுவோம். ஜீவனுக்கு சொன்னோம் பாருங்க, ஜீவன் விபுன்னாக்க இங்கேருந்து இதுக்கு சேவை கொடுத்துக்கு போனோம், அவன் தான் வியாபிச்சிருக்கானே, அதனால நேர பரமாத்மாவையும் அனுபவிக்கிறனா வியாபிச்சு இருப்பான்னு அர்த்தம் வந்துடும். அதனால ஜீவன் எப்படி விபுன்னு சொன்னாக்க அவனுடைய கதி ஆகதி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, போறது வர்றது இதெல்லாம் சரியாவே அங்கீகரிக்க முடியாது. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, அணுன்னு சொல்லணும்,
அணுன்னு சொன்னாதான் ஜீவனுக்கு எப்படி கதி எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி இங்க பிராணம் அணுக்கிராமந்தம் சர்வே பிராணாக அணுக்கிராமந்தி கிளம்புகின்றன, அணுக்கிராமந்தி தொடர்ந்து கிளம்புகின்றன, தொடர்ந்து கிளம்பி போறது அப்படின்னு. அதனால இப்ப தொடர்ந்து போறதுன்றது இந்த கதி இருக்கு பாருங்க, அது அணுவா இருந்தா தான் முடியும், விபுவா இருந்தா முடியவே முடியாது. அதனால இந்த இடத்துல உத்கிராந்தி எல்லாம் இருக்கு, அதனால பரிமிதத்துவம் தான் சரி, அளவோட கூடினது. அது எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சிறிய அளவா இருக்கு, ரொம்ப சிறிய அளவா இருக்கு, நம்ம கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, அதுதான் இங்க சொல்றது. சரி, அங்க சர்வே அனந்தாக இருக்குதே, அனந்தாக வியாபிச்சு இருக்குது எல்லை ஏற்றதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னாக்க, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு அனந்தான் உபாஸ்தே அப்படின்னு இருக்கு. இந்த பிராணங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் அனந்தமா இருக்கு, அவைகளை உபாசிக்கிறான், எவனொருவன் உபாசிப்பானோ அப்படின்னு அங்க சொல்லி என்ன அப்படின்னாக்க, இந்திரியங்களுடைய காரியங்கள் பலவாக இருக்கின்றன, பகு இந்திரியங்களுடைய காரியம் அதிகமா இருக்குது, அதிகமா இருக்கிறதுனால எல்லையற்ற செயல்கள் நிறைய காரியங்கள் அதுக்கு இருக்கிறதுனால இந்திரியங்களுடைய உபாசனத்துக்கு அதெல்லாம் உபாசனம் பண்ணணும், எல்லையற்ற செயல்களை உடைய இந்திரியங்கள். ஏன்னா நம்மளே இருக்கோம், கண்ணால பாக்குறோம்னா நிச்சயப்படி எத்தனை விஷயங்களை நாம பாக்குறோம், கார்த்தால எழுந்துட்டு ராத்திரி தூங்குற பர்யந்தம் எவ்வளவு விஷயங்களை கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், அத மாதிரி தொடுகிறோம், தொடுறது ருசிக்கிறது, வாசனைய முகர்றது, அது மாதிரி கை கால் இந்திரியங்கள்னால எத்தனை செயல்கள் இருக்கு, இந்த செயல்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால இது வந்து இந்த செயல்களை இட்டு அனந்தங்கள் எல்லையற்றவை அப்படின்னு சொல்றதே தவிர்த்து இந்திரியங்களுடைய சுரூபமே இத மாதிரி எல்லையற்றவை அப்படின்றது கிடையாது. இந்திரியங்களுடைய சுரூபமே எல்லையற்றவை அப்படின்றது இங்க இல்லை. அதனால இங்க சூத்திரம் அனவஸ்த அப்படின்னா இருக்கு. இந்த பிராணங்கள் இந்திரியங்கள் அணுக்களாக உள்ளன அப்படின்னு அர்த்தம் அது. அதை இங்க சாதிக்கிற இப்போ இதுல வந்து இன்னொரு சூத்திரமா இருக்கு, சிரேஷ்டஸ்தேன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிரேஷ்டஸ்தேன்னு சூத்திரத்தினால முக்கிய பிராணன் இருக்கு பாருங்கோ, சிரேஷ்ட பிராணன் முக்கிய பிராணன் சொல்லுவார். இந்த முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு அங்க வந்து முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு பதிக்க போற. ஏன் அப்படின்னாக்க, முக்கிய பிராணன் வந்து பூர்பக்ஷம் பண்ணுவான் உற்பத்தியே கிடையாது. ஏன்னா இது அப்போ பழைய திசையில முக்கிய பிராணன் இருந்தது, ஏன்னா வாயு பிராணவாயு இருந்தது, அவன் அந்த பரமாத்மா சுவாசித்தான் அப்படி அப்படின்னா அது கிடையாதுன்னு சொல்ல போற. இதுக்கு முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டு. ஏன் அப்படின்னாக்க, ஏதாயதே பிராணஹா அப்படின்றது, இதுலயே இந்திரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்திரியங்களுக்கு எப்படி உற்பத்தி உண்டுன்னு யுத்திகளை கொண்டு சொன்னமோ சுருதிகளை கொண்டு சொன்னமோ அதே மாதிரி முக்கிய பிராணனுக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு நீங்க சாதிக்கிற. ஆகையினால் ஏன் அந்த மாதிரி தனியா வந்து சொல்லலையே, ஒரு அதிகரணம் தனியா அதிகரணம் சொல்லலையே அப்படின்னு கேட்டாக்க, இங்க வந்து தனி அதிகரணம் எப்ப வரும்னாக்க, பூர்வபக்ஷமோ சித்தாந்தமோ வேறு வேறு வந்தாதான், யுத்திகள்லாம் மாறி மாறி வந்தாதான் அதுக்கெல்லாம் வேதம் சொல்ல முடியும், வேற வேற இருக்கணும் யுக்திகள்லாம். அதே ஒரு அதிகரணத்துல சொல்லப்பட்ட யுக்தி அந்த யுக்தியே இதே சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், தனி அதிகரணமா சொல்ல மாட்டேன், ஏன்னா வேற கேள்வியே இல்லை. அசமான நியாயம், அந்த இந்திரியத்துக்கு உற்பத்தி எப்படி ஆக்ஷேபிச்சாலோ அந்த மாதிரி இங்கே ஆக்ஷேபிக்கிறா, இந்திரியத்துக்கு எப்படி உற்பத்தி கடை உண்டு அப்படின்னு சாதிச்சோமோ சித்தாந்தத்துல அந்த மாதிரி பிராணனுக்கும் உற்பத்தி உண்டுன்னு சாதிக்கிறோம். அது எப்படி சாதிக்கிறோம்னாக்க, அங்க வாக்கியமே ஒரே வாக்கியம் தான் எடுத்துக்கோம். அதனால தனி அதிகரணமா சொல்லாம இந்த
இந்த அதிகரணத்துடைய சொல்லிட்ட இதை கூட ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, அடுத்த அதிகரணத்துல முக்கிய பிராணனுடைய இதை கேட்க போறாரு. முக்கிய பிராணன்றது எப்படிப்பட்டது, அது வாயுவா, வாயுவேவா, அல்லது வாயுவினுடைய செயலா, அல்லது வாயுவினுடைய ஒரு நிலையா, அப்படின்லாம் கேள்வி கேட்டு விசாரம் பண்ண போற சூத்திரக்காரர். அப்படி விசாரம் பண்றதுனால அதுக்கு முன்னோடியாக இந்த முக்கிய பிராணனை கூட உற்பத்தி உண்டு அப்படின்னு சொன்னாதான் அதன் பேர்ல விசாரம் பண்ண முடியும். அதனால இந்த அதிகரணத்திலேயே இந்த இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்குது அப்படின்னு சொல்றதேவே முக்கிய பிராணனுக்கு கூட உற்பத்தி உண்டு அப்படின்னு சாதிக்கிற அப்படின்னு அர்த்தம் அது. இப்போ வேதாந்த தீப ஸ்ரீ குட்டி குட்டி அதிகரணங்கள் அத பாருங்க. இந்திரியாணி கிம் சர்வகதானி உத அணு பரிமாணானி இது சம்சயா. சர்வகதானி வியாபிச்சு இருக்கிறது விபுவா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது அணு பரிமாணானி அணுஸ்வரூபமா இருக்குதா அப்படின்னு சொன்னேன். சர்வகதானி இது பூர்வபக்ஷம், இவைகள்லாம் சர்வகதமா இருக்குது வியாபிச்சு இருக்குது. ஏன் அப்படின்னா தே ஏதே சர்வே ஏவ தோ இந்த அனைத்து பிராணங்களும் இந்திரியங்களும் சமாக எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்கு. சர்வே அனந்தாக எல்லாம் எல்லையற்றதாக இருக்கின்றன. இது பிராணானாம் ஆனந்திய சிரவணாத், பிராணங்களுக்கு ஆனந்தியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தியம்னாக்க வியாபிச்சு இருக்குது, அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. வியாபிச்சு இருக்குதுன்னு சொல்லப்பட்டதுனால இந்த இந்திரியங்கள்லாம் விபுதம் சர்வகதம் தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற பிராணம் அணு கிராமந்தம் சர்வே பிராணாக அணு கிராமந்தி, ஜீவனை தொடர்ந்து பிராணன் போறது, அந்த பிராணனை தொடர்ந்து அனைத்து பிராணங்களும் இந்திரியங்களும். பிராண சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் எதுனாக்க முக்கிய பிராணன் தான், நம்ம சுவாசிக்கிறமே அந்த பிராணன் தான். ஆனா எப்படி பிராணன் இல்லாம இந்த ஜீவன்லாம் இருக்க முடியாதோ, உடம்பு இருக்காதோ, உடம்பு இருக்காதோ, அந்த மாதிரி இந்திரியங்களும் இந்த பிராணன் இல்லாம இருக்காது. பிராணனுக்கு அதீனமா இவைகள்லாம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு இந்திரியங்களுக்கு கூட பிராணன் அப்படின்னு பேரு. அதனால சர்வே பிராணாக அனைத்து இந்திரியங்களும் இந்த முக்கிய பிராணனை தொடர்ந்து போறது, இது சிரவணாத் அப்படின்னு நீங்க ஓதப்பட்டிருக்கு. அதனால இப்ப பரிமிதத்துவே சதி, பரிமிதம் அளவோட குறைனது, அது மட்டும் இல்லாம அப்பிரத்யக்ஷத்துவாது, பிரத்யட்சம் இல்லை. விபுவா இருந்தாலும் பிரத்யட்சம் கிடையாது, அணுவா இருந்தாலும் பிரத்யட்சம் கிடையாது. ஆனா பரிமிதத்துவன்றது ஒரு விசேஷமான இது இருக்குது, ஹேது இருக்கு, இருக்கு அளவோட குறுனது. அளவோட குறுனதுன்றது என் உடம்பு கூட அளவோட குறுனது தான், ஆனா கண்ணால தெரியறது. ஆனால் அணுசுரூபம்னா ரொம்ப சூக்ஷமா இருக்குதுன்னு அர்த்தம். சூக்ஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோ அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாததுனால அப்பிரத்யக்ஷத்வாது ஆனவா இந்திரியங்கள் பிராணங்கள் அனைத்துமே அணுக்கள் தான், அணுவாத்தான் இருக்கு. சர்வே அனந்தாக இருக்கே, அதனால ஆனந்தியம் அங்க சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனந்திய ஸ்ருதிஸ்து அதயோகே அதயோக ஏதான் அனந்தான் உபாசித்தே அப்படின்னு உபாசிக்கிறத பத்தி சொல்றது. அதுல இது உபாசன விதானாது, உபாசனமானது இங்க விதிக்கப்பட்டிருக்கு. அதனால உபாசன பல பாகுல்ய விஷயா அப்படின்னு இந்திரியங்களை பத்தி உபாசனம் பண்ணணும். அதை உபாசனம் பண்ணா இந்திரியங்களுடைய செயல்கள்லாம் வியாபிச்சு இருக்கும், நிறைய செயல்கள். என் கண்ணு இப்ப பார்த்துட்டு இருக்குது, என் கண்ணு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பாக்குறது, எல்லா கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கே. தூரத்துல தெரியுது, கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. அதே அடியனுக்கு கிட்டது கொஞ்சம் தெரியும், தூரம் இருக்கு தெரியாது. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொள்ளும். ஆனால் இந்த மாதிரி இந்திரிய பலம் வரும், இந்திரிய பாகுல்யம் கிடைக்கும், இந்திரியங்களுடைய செயல்கள் நிறைய கிடைக்கும், அதுதான் பலம். அதனால பாகுல்ய விஷயம் பலத்தை சொல்றது அது. அதுதான் இந்த இடத்துல
சித்தாந்தம். அதனால ஆனந்தம்ன்றது அனந்தாக அப்படின்னாக்க அதனுடைய செயல்கள் பலன்களாகிற செயல்கள், அதை சொல்றதுன்றதுனால எந்த விரோதமும் இல்லை. ஆகவே இந்திரியங்கள்லாம் அணுக்கள் தான் சிதிச்சிட்டு அதன் பேர்ல அடுத்த சூத்திரம் இங்கேயே சிரேஷ்ட அப்படின்னு சூத்திரம். சிரேஷ்ட பிராணன் இருக்குதே முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணனானது உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, ஆனீதவாதம் சுரையாததேகம் அப்படின்னு அங்க வாக்கியம். ஆனீத் ஆனீத்னாக்க மூச்சு விடுறது, பிராணனம் பண்றதுன்னு அர்த்தம். அவாதம் அவாதம்னாக்க காற்று இல்லாத சமயம், காற்று வாதம்னா காத்து, அது இல்லை அது இல்லாத சமயம் அவாதம். காத்து இல்லாட்டா கூட ஸ்வதயா, ஸ்வதான்றதுக்கு பிராட்டின்னு ஒண்ணு பேர் உண்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பிராட்டின்னு சாதிச்சிருக்கிற சிவபிரகாசிகர சதேகம் அப்படின்றதுனால பரமாத்மா ஒண்ணுதான், அந்த பிராட்டியோட சேர்ந்து ஒன்னா இருக்கு. அது தன்னுடைய சக்தி அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்ற, தன் சக்தியோட சேர்ந்துட்டதாக இது காத்து இல்லாட்டாலும் தன் சக்தியினால ஒன்னா இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மமானது சுவாசித்தது அப்படின்னு இங்க. இப்ப அவன் என்ன கேட்கிறான், பூர்வபக்ஷி மகாப்பிரளய சமயத்துல இந்த முக்கிய பிராணம் தானே பிராணனம் பண்ண முடியும், பிராணன் இல்லாம சுவாசிக்க முடியாது இல்லையோ, ஆனால் நீங்க ஆணித்து அப்படின்னு சுவாசித்தது இருக்கு, அதனால பிராணனம் இருக்குன்னாக்க அந்த பிராணனுக்கு ஹேது முக்கிய பிராணன் அது இருந்ததுன்னு தான் அர்த்தம் வரும். அதனால பிரளய காலத்துல கூட முக்கிய பிராணன் இருந்தது, ஆகவே அதுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்ட்டு ஆக்ஷேபிக்கலாம் பூர்வபக்ஷி. அப்போ ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான் இருக்குதே, இந்த பரமாத்மா கிட்டேன்னா பிராணன் உற்பத்தி ஆச்சுன்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்ட, ஜீவனுக்கு உற்பத்தி எப்படியோ கவனமா சொல்லியோ அந்த மாதிரி நாங்களும் சொல்லிட்டு போறோம் கவனமாக, அதனால ஒன்னும் தோஷம் இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபிச்சார். அதுக்கு பதில் இந்திரியங்களுக்கு என்ன சொன்னமோ அதே தான், சதைவ சௌமியாயத்தை முக்கராசியத்து அசத்வாயத்தை முக்கராசியன் நாராயணா அப்படின்லாம் சொல்லி ஏகத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பழைய காலத்துல ஏகத்துவ அவதாரணம் இருக்குது, இது ஒண்ணுதான் இருந்தது எது வேற எதுவுமே இல்லை அப்படின்லாம் இருக்கு. அதே மாதிரியே இது வந்து ஏதஸ்மாஜாயதே பிராணகான்ற வாக்கியத்துல பஞ்சபூதங்கள் மீதி இந்திரியங்கள் அவைகள்லாம் எப்படி உற்பத்தி உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதே மாதிரி முக்கிய பிராணனுக்கும் உற்பத்தி சுருடுத்தோ ஜாயத்தே பிராணஹான்னு சுருடுத்தோ, அதே மாதிரி உற்பத்தி நிஷேதமும் இல்லை, இதுக்கு உற்பத்தியே கிடையாது அப்படின்னு ஆத்மாவுக்கு சொன்ன மாதிரி இங்க இல்லை. அதனால ஜாயத்தேன்னு மாதிரி இருக்கு, அதனால சேட்ட பிராணனானது எப்பொழுதும் உற்பத்தியே உடையதுதான். இல்ல ஆணிதவாதம் இருக்குதே, காற்று இல்லை ஆனால் அவன் சுவாசித்தான், சுவாசம் இருக்கு சுவாசம் இருக்குன்னாக்க அதுக்கு பிராணம் இல்லாம சுவாசிக்க முடியாதே, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த இடத்துல நாம வந்து ஜீவிக்கிறதுக்கோசனம் நம்ம பிராணம் பண்றோம் பாருங்க மூச்சு விடுறமே, அது இல்லை இந்த இடத்த சொல்றது. ஏன்னா அங்கேயே என்ன இருக்குது, அவாதம்னு தான் இருக்குது, காற்று இல்லை காற்றே இல்லை ஆனால் அவன் சுவாசித்தான் அப்படின்னா சுவையா சுவாசித்தான், தன் கூட இருக்கக்கூடிய சக்தியினால் அவன் சுவாசித்தான். ஏன்னா அவன் மொத்தம் ததேகம் ஏகம் தான் சொல்றது, ஒண்ணுதான் இருந்தது பிரம்மம், அந்த பிரம்மமானது சுவாசித்தது காற்று இல்லாமலே சுவாசித்தது அப்படின்னாக்க அங்க வந்து பிரம்மத்தினுடைய அப்பேற்பட்ட வசந்த சக்தி இருக்கு. அது எப்படி இது பண்றனாக்க அதுக்கு அது அதனுடைய சத்தியசங்கல்பத்துவம் முதலான திருக்கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அதனால அது சுவாசித்தது அப்படின்னு சொல்றோம். அது ஆகையினால இது தோஷம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னாக்க இது வந்து சிரேஷ்டன் அப்படின்னு தானே சொல்றது, சிரேஷ்டன் ஏன் சொல்லணும், மீதி எல்லாம் வந்து மட்டமா, இது முடிதான் சிரேஷ்டமா அப்படின்னு கேட்ட வாஸ்தவம் தான் இது, இதுதான் வசந்தது.
ஏன் அப்படின்னா இந்திரியங்கள் அதே மாதிரி இந்த பச்சை பிராணன் இதுகளுக்கு கூட சண்டை வந்துடும். நான் தான் வசதி நான் தான் வசதி அப்படின்னு. அப்போ பிரம்மாவை போய் இதுங்கெல்லாம் கேட்டது கதையெல்லாம் வரப்போகுது. பிரம்மாவை போய் கேட்கறது இவைகள்லாம் எங்களுக்குள்ள யாரு வசதியானவா? உடனே பிரம்மா சொன்ன, பிரஜாபதி அத பத்தி ஒண்ணும் கவலை இல்லை, நீங்க ஒரு வருஷம் வேலை செய்யாதீங்க, ஒரு இந்திரியம் வேலை செய்ய வேண்டாம் கொஞ்ச நாள். அந்த சமயத்துல யாரு வேலை செய்யாட்டாக்க இன்னொருத்தரால் மீதி எல்லாராலையும் இருக்க முடியாதோ அவாதான் உங்களால் உங்களுக்குள்ள சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டார் பிரஜாபதி. இவங்க என்ன பண்ணிட்டு கண்ணு என்ன பண்ணிட்டு நான் வேலை செய்யாம இருக்கேன் அப்படின்னு வேலை செய்ய கொஞ்ச நாள் கழிஞ்சாதான் பார்க்கவே இல்லது. திருப்பி வந்து பார்த்தாக்க இந்த உடம்பு எங்கிட்டே இருக்கு, காது கேட்கறது எல்லாம் இது பண்றது, இது கண்ணு கேட்கறது, நான் இல்லாம உங்களால எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? ஒரு கண் தெரியாதவன் பிறவி குருடன் இருக்கான், அவன் எப்படி வந்து பேசுவான், எப்படி காதால கேட்கிறான், எப்படி நாக்கால வாசனை இது ருச்சியை தெரிஞ்சுக்கிறான், மூக்கால நுகர்கிறான், உடம்பால தொடுகிறான், அத மாதிரிதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்றது. இப்படி 10 இந்திரியங்களும் முடிஞ்சு போயிடுத்து. முக்கிய பிராணம் என்ன பண்ணிட்டு, சரி நான் கிளம்புறேன்னு அது கிளம்பிச்சு. அது கிளம்புற சமயத்துல எல்லாமே முக்கிய பிராணம் எல்லாத்தையும் எழுத்துன்னு கிளம்புறது. ஏன்னாக்கா பிராணன் போயிடுத்துன்னா மீது இந்திரியங்கள்லாம் வேலை இல்லையே, எல்லாம் கிளம்பிடும். அதுதான் சொல்றது, அது பிராணம் அனுக்கிராமந்தம் சர்வே பிராணக அனுக்கிராமந்தி அப்படின்னு. உடனே நீ போகாதே போகாதே, நீ தான் எங்களுக்குள்ள சிரேஷ்டன், நீ தான் சிரேஷ்டன், நாங்கெல்லாம் உங்ககிட்டதான் இருக்கோம், நீ தான் சிரேஷ்டமானவன் அப்படின்னு அது சொல்றது. முக்கிய பார்த்து இவைகள்லாம் சொல்றது. அதனால சிரேஷ்ட சப்தத்தினால இந்த முக்கிய பிராணன்றது சொல்லப்படுகிறது. இது பின்னாடி 3வது அத்தியாயத்துல விசாரிக்க போற, 3வது அத்தியாயம் 3வது பாகத்தை இதே கதையை வச்சு விசாரிக்க போற, அதை அப்ப பாத்துக்கலாம். அதனால இந்த விஷயம் இங்க ஆக இப்ப பாருங்க, சிரேஷ்டத்தை சூத்திரம், சிரேஷ்டா பிராணத்தை பிராணன் கூட உற்பத்தியதே அதுக்கும் உற்பத்தி உண்டு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது இந்திரியங்களை மாதிரியே இவங்கெல்லாம் கூட உற்பத்தி உண்டுன்னு வாக்கியம் சொல்றது. ஜீவனை மாதிரி உற்பத்தி நிஷேதமே இல்லை, நித்தியத்துவம் போதிக்கவோ படலை, அதனால இதுக்கு உற்பத்தி உண்டு. நாத்திரன் அயாதி தேசகன் தனியா ஒரு அதிகம் நீங்க இதை பண்ணல சூத்திரக்காரர், நீங்க எல்லாத்துக்கும் பண்ணீங்க பண்ணல அப்படின்னாக்கா அதிகாசங்கா அபாவா? இந்திரியங்களுக்கு என்ன கேள்வியோ அதே கேள்விதான், இந்திரியங்களுக்கு என்ன பதிலோ அதே பதில் தான். அதனால அதிகமான ஆக்ஷேபம் எதுவுமே இல்லை. அதனால பிரதஜோக கரணம் சரி இந்த இந்த சூத்திரத்தை ஏன் சொல்லணும்னாக்கா, அடுத்த அதிகரணத்துல முக்கிய பிராணன் விஷயமாக விசாரம் வரப்போகுது. முக்கிய பிராணன்றது எது அது அப்படின்னா கேள்வி வரப்போகுது. அதனால அதை விசாரம் பண்ண போறோம். அந்த உத்தர சிந்தார்த்தம் அடுத்த அதிகரணத்துல என்ன சிந்தனை பண்ண போறோமோ அதை பத்தி சிந்தனை பண்ணணும் இங்க. அதுக்கோசரம் முதல்ல ஒரு அவதாரிக மாதிரி இந்த முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அடுத்த அதிகரணத்துல உற்பத்தி இருக்கு. உற்பத்தி இருந்தாலும் அதனுடைய சுரூபம் என்ன? வாயுவேவா, வாயுவினுடைய செயல்களா, அல்லது வாயுவினுடைய வேறு நிலைகளா அப்படின்னு கேட்டுண்டு வாயுவே தான் இருக்கட்டுமே அல்லது வாயுவினுடைய செயல்களா இருக்கட்டுமே பூர்வபக்ஷம் வந்து கிடையாது, வாயுவினுடைய நிலைகள் தான் அவை அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதனால பிரதக்யோக கரணம் இந்த மாதிரி இந்த அதிகாரத்துல இந்திரியங்கள் அணுவா இதுவா விபுவான் கேள்வி கேட்டுண்டு அத மாதிரி இந்த அதிகாரத்திலேயே சிரேஷ்ட முக்கிய பிராணனும் இது மாதிரி உற்பத்தி உண்டு உற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றது உத்தர சிந்தார்த்தம். அடுத்த அதிகரணத்தான் விசாரம் பண்ண போற, 2 அதிகரணத்தினால இதை சொல்ல போறாரு. ஆகினாலும் அதுக்கோசரம் இது. அப்புறம் சிரேஷ்டா, சிரேஷ்டன்னா என்ன அர்த்தம்? பஞ்சவிருத்தி பிராணகம், 5 விதமான செயல்களை உடைய பிராணன் அப்படின்னு அர்த்தம். பிராண சிரேஷ்டியம் தூ, பிராணனுக்கு சிரேஷ்டத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா பிராணசம்வாதே சத்திய சிரேஷ்டி அபிதானா. அந்த பிராணங்கள் இந்திரியங்களுக்கும் முக்கிய பிராணம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்வாதம் பண்ணச்சே, அப்போ சிரேஷ்டியம் வசந்தது, இது முக்கிய பிராணம் தான் வசந்தது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. பேசுமான அவைகள்லாம் என்னன்னாக்க இந்திரியங்களுக்குள்ள முக்கிய பிராணங்களுக்குள்ள
இதுக்குள்ள விரோதம் வந்ததுன்னாக்கா முக்கிய புராணம் தான் உகந்தது. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னுவார். அமாரி ஷண்ணாம் பிரதானம் லவணம் பிரதானம் சர்வசிய காத்திரசிய சிரப்பிரதானம் வித்யாதனம் சர்வதனாத்பிரதானம் அப்படின்னு அழகழகா பிரித்து சொல்லும் சுபாஷிதம். அதாவது இந்திரியங்களுக்குள்ள கண்ணு பிரதானமானது. ஏன்னா கண்ணுன்றது இல்லாம ஒருத்தனால ஜீவிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அதனால கண்ணு பிரதானமானது. அத மாதிரி ரசங்கள் நம்ம சாப்பிட்றோமே, ஆறு ரசங்கள் சொல்றோம், கசப்பு சோர்ப்பு சிதைப்பு காரம் உப்பு அப்படின்னா சொல்ற முடியும். இதுல லவணம் பிரதானம், எங்க சிதைப்பு இல்லாட்டா கூட இருக்கலாம், உப்பு இல்லாம சாப்பிட முடியாது. இப்ப அடியே நுண்ணைகள் வருஷமா உப்பு இல்லாம சாப்பிட்டுருக்கேன், இப்போ ஒரு தோண்டு உப்பு போட்டு அது வாய்க்கே பிடிக்க மாட்டேன்றது, ஆனா சாப்பிட்டு இருக்கும். ஆனா உப்பு இல்லாம, உப்பு இல்லாமல புளி இல்லாத சிந்தரை நீரைக்கிட்ட போஜனம் பிரதான். இத மாதிரி சொல்லச்ச ஒவ்வொரு இன்றும் எது வசத்தின்னு இருக்கோ இல்லையோ அதுல இது சொல்றது. அது சர்வசிய காத்திரத்து சிறப்பு பிரதானம், உடம்பு முழுக்க எது வசந்ததுன்னா தலைதான் வசந்தது. ஏன்னா முக்கியமான இந்திரியங்கள்லாம் தலை வந்துருச்சு, வந்து கண்ணு காது மூக்கு அது மாதிரி நாக்கு இது அத்தனையுமே அங்க வந்துருச்சு, மூளை வந்துருச்சு எல்லாம் இருக்கு. அதனால சிறப்பு பிரதானம். வித்யாதனம் சர்வதனாத்பிரதானம், எல்லா தனத்தை காட்டிலும் வித்யாதனம் ஞான தனம் தான் வசந்தது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இந்திரியங்களுக்குள்ள எது வசந்தது, பிராணங்களுக்குள்ள எது வசந்தது அப்படின்னு சொன்னாக்கா இந்த முக்கிய பிராணம் தான் வசந்தது அப்படின்னு பிராணசம்வாதத்தை சொல்றது. அதனால பிராணசம்வாதியை தொத்த சிரேஷ்டி அபிதானாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சாதிக்கிற இந்த அதிகரணத்துக்கு பிராண அணுத்துவ அதிகரணம் அப்படின்னு பேரு. பிராணன் அணுவாக இருக்கிறது, அதுதான் பிரதானமா சொல்ல வந்தது, அது சொல்லிடுத்தது. அடுத்த அதிகரணம் கொஞ்சம் அவகாசம் இருக்கிறதுனால இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நவாயு வாயு கிரியா அதிகரணம் பேரு. இதுல வந்து வாயு இந்த பிராணன்றது. ஆனால் ஏதஸ்மா ஜாயதே பிராண மனசர்வேந்திரியானுச்ச கம் வாயு அப்படின்னு பிரித்து சொல்றது, பிரித்து சொல்றது. அதனால இப்ப இது என்னது, இது வாயு வாயு கிரியாதிகளும் பேரு. வாயுவா, வாயுவே பிராணனா முக்கிய பிராணனா, அல்லது வாயுவினுடைய கிரியைகளா செயல்களா, அல்லது வாயுவு காட்டுன்னு வேற ஒரு தத்துவமா அப்படின்னா இங்க விசாரம் பண்ற. இதுல பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்கா, இங்க வந்து ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியான கம் வாயுவும் தனித்தனியா சொல்ற கொல்லியோ, அதனால இது வேற விசேஷமா ஒண்ணு இருக்கட்டமே, வேற விசேஷமா இருக்கட்டமே அப்படின்னுட்டு ஒரு பட்சம் உண்டு. இல்ல இல்ல, வாயுதான் பிராணன் ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதிய சொல்றது. ஸ்ருதிய என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா யஹ பிராணஹா சஹ வாயு அப்படின்னு சொல்றது. அது யஹ பிராணஹா சஹ வாயு அப்படின்னு சொல்றது. அதனால வாயுதான் பிராணன் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுனால இது வந்து வாயுவேதான் முக்கிய பிராணன், தனி தத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னா வாயுவே இதுன்னு சொல்ல வேண்டாம், வாயுவினுடைய ஒரு கிரியை. இப்ப வந்து பொதுவா வாயு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சத்துல காத்து அடிக்கிறது எல்லாம் இருக்கு. காத்து அடிக்கிற சமயத்துல நம்ம சுவாசம் சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிற சமயத்துல உள்ள காத்து போறோம், அப்பா என்ன மூச்சு விட முடிஞ்சது அப்படின்றோம், மலை ஏறுறோம், ஏறச்சு மூச்சு விட முடியல, வேஸ்ட் போறது. ஒரு காத்து நம்ம மலைக்கு ஏறணும்னாக்க அந்த காலி கோபுரம்னு வா, காளி கோபுரம் காளி கோபுரம்ன்ற தப்பு, காலி கோபுரம். அது ஏன்னா செங்குத்தா இருக்கும், காத்தே இருக்காது, இப்படி உடம்ப படுத்திடும், வேத்து போகும் மூச்சு விட முடியாது, கால்லாம் விட்டு போயிடும். அந்த காலி கோபுரத்துக்கு போயிட்டு காலினா காத்துன்னு அர்த்தம். அது அதை தாண்டின உடனே குழு குழு குழுன்னு காத்தடிக்கும், ரொம்ப ரன்னா இங்க அம்மா இருக்கும், சுபஸ்பரசம் வரும் அது. அதனால காலி கோபுரம் அப்படின்னு சொல்றா, இல்ல காத்தடிச்சதுனால காலி கோபுரம். அந்த காத்து வந்ததுன்னா நம்ம சுவாசிக்கிறோம் பாருங்க,
சுவாசிக்கிற பொழுது மூக்கு உள்ள போறது, போய் அப்படியே சிதமா உள்ள போறது. கொஞ்ச நாள் அப்படியே கும்பகம் பண்றோம், கும்பகம் பண்ற சமயத்துல அப்படியே காத்த உள்ள புள்ள அடைச்சிக்கணும், அடைச்சிக்கிறோம். அப்ப இன்னும் என்ன சுகமா இருக்கு. அதன் பிறகு திருப்பி காத்த வந்து வெளியேற்றிடுறோம், மூக்கு வழியா, ஒரு மூக்கு வழியா காத்த எடுத்து ஒரு மூக்கு வழியா வெளியேற்றிடுறோம். இந்த மாதிரி பண்றது இருக்குது. அந்த செயல் காத்து உள்ள போறது, காத்து வெளில வருது, இத இந்த செயல் இருக்கு பாருங்க, இதுதான் பிராணன்றது. ஏன்னா பிராணன் மூச்சு விடுறான் அப்படின்னு சொன்னாக்க உனக்கு பிராணன் இருக்கா இல்லையானாக்க அந்த செயலை பார்த்து தானே கண்டுபிடிக்கிறோம். வயிறு மேல போய் விட போறது, மேல விட போய் வருது, இத மாதிரி இந்த காத்து கா இது கிட்ட வச்சோம்னாக்க மூக்கு கிட்ட கையை வச்சோம்னாக்க காத்து வருது. அதனால அதை வச்சு இந்த செயலை வச்சுதானே பிராணன் இருக்குன்னு சொல்றோம். ஆகையினால பிராணனாக்க ஒரு வாயுனுடைய செயலாகவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம். இது ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த நம்ம வந்து ஜலத்தெல்லாம் பத்தி சொல்றோமோ இல்லையா, தீர்த்தத்துல மேகமா இருக்குது, மேகம் அப்படின்னு சொல்றோம். மேகத்துக்கு அப்ரம் அப்படின்னு ஒரு பதம் உண்டு. அபு விபர்த்தீது அப்ரம், ஜலத்தை பரிச்சுன்னு இருக்குதான். இப்படியே நீருண்ட மேகம் அப்படின்னு சொல்றா, கரிய மேகம், கார் மேகம். அதை பார்க்கச்ச கருண்ட இப்படியே வானம் கருத்து இருந்ததுன்னு சொல்லுவோங்க, என்ன மழை கொட்ட போகுது அப்படின்னு நம்ம வந்து இது சொல்றோம். அதனால இத வந்து அதுக்கு ஜலத்துக்கே மேகமா இருக்கிற ஒரு நிலை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அத மாதிரி பனிக்கட்டி இருக்கு, இவ்வளவு பெரிய பனிக்கட்டி. அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பனிக்கட்டின்னு சொல்றமே தவிர்த்து ஜலத்தினுடைய ஒரு நிலை தான். அந்த மாதிரிதான் பிராணன் அப்படிங்கிறது கூட வாயுவினுடைய ஒரு நிலை தான். வாயுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னாக்க எல்லா வாயுவும் பிராணன் இல்லையே, எல்லா வாயுவும் பிராணன் இல்லை. நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிட்டு நல்ல வாசனை வந்ததுனாக்க கேத்து பிடிக்கிறோம், இல்லாதப்பனாக்க மூக்க முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா காத்தும் நல்ல காத்து இல்லை. எல்லாம் எது நமக்கு சுவாசிக்கிறதுக்கு உபயோகப்படுறதோ அதுதான் பிராணன், முச்ச பிராணன்னு சொல்றோம். அதனால வெறும் வாயுவே பிராணன்னு சொல்லக்கூடாது, வாயுவே பிராணன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த வாயுவினுடைய ஒரு நிலை, ஒரு விசேஷமான தசை, விசேஷமான நிலை, அவஸ்தா விசேஷம் அப்படின்னு தான் சொல்றோம். அது அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு கூட சொன்னோம், ஞாபகம் இங்க சொன்னா யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல. இந்த இதுல வந்து மகா சித்தாந்தத்துல மகா பூர்வ பட்சத்துல ஸ்ரீபாஷத்துல உதாரிக்கிற ரம்பரமானார் கிருஷ்ணபுராண ஸ்லோகம், வேணு ரந்திரவி பேதேன பேத ஷட்ஜாதி சம்யவத்து அப்படின்னு சொல்றோம். புல்லாங்குழல்ல வாசிக்கிற புல்லாங்குழல் குழல் ஊதுறது, புல்லாங்குழல் வாசிக்கிற சமயத்துல முதல்ல ஒரு ரந்திரம் இருக்கு, அந்த ரந்திரம் வழியாக வாயிலிருந்து அழகா ஊதுற புல்லாங்குழல் வாசிக்கிறவன் ஒரே வாயு தான் அது. ஆனால் இந்த மீறி அந்த அன்னட பக்கம் ஒரு ஆறு துளைகள் இருக்கும், அதை எடுத்து எடுத்து அழகா மாத்தி மாத்தி இது பண்ண மூடி திறந்து மூடி திறந்து வர சமயத்துல ஒவ்வொரு ரந்திரம் வழியா அந்த வாயுவானது வெளில வரச்ச அழகழகான கானம் கேட்கிறது. வேணு கானம் அற்புதமா இருக்குது, அது மூங்கிலால பண்ணப்பட்டது, வேணும்னா மூங்கில் அதுல பண்ணப்பட்டது, அதனால வேணும் வேணும்ன்றது அதுக்கு பேர். அதனுடைய கானம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒரே காத்துதான் வாயிலேருந்து வந்தது, ஆனா அந்த ரந்திரங்கள் வழியா வரச்ச வேற நிலையை அடையிறது, வேற நிலைய அடைகிற சமயத்துல அதனுடைய பேரே மாறி போயிடுது. ஷட்ஜம் இத மாதிரிலாம் அதுக்கெல்லாம் பேரு சொல்றாரு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வாயுதான், வாயுன்றது வெள்ளையே இருக்கு இங்கேயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு வாயுன்றது. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு இத மாதிரி அஞ்சு விதமானது பிராணாபானம் வியான உதானபானம் அஞ்சு விதமான பிராணங்கள் இருக்கு. இவைகள் அனைத்துமே வாயுனுடைய வேறு நிலைகளை சொல்கிறது அப்படின்னுட்டு தான் இதுக்கு தாத்பரியம். அதனால இந்த வாயு கிரியாதிகரணம் இதுக்கு பேரு. இந்த வாயு கிரியாதிகரணத்துல இதுதான் சாதிக்க போறேன். இந்த விஷயத்தை மாத்திரம் நாளைக்கு அதிகரணத்தை சேவிக்கலாம். இப்போ இது அவதாரிக வண்டி, இதை ஓரளவு புரிஞ்சுட்டோம்னா அடுத்த அதிகரணம் போறதுக்கு சுலமா இருக்கும் அது.
அப்புறம் குரு பரம்பராஜி நமஹா.